Hi, hello, praise the Lord. In the Nalvida Dianathalam, Mungla Larium, Praise Music TV in Sarbaka, in the video Mulamai Sandipatha Lamu Mugishadikri. In the Nalvida Dianathalam, they were now doing the Manavi, the Vasanathan Mulamaha, Namaludan end a piece of the Rumukara, Intanam Parkala. In the Nailam Kuda, Nama Yelame, Manshan Ridden Senshu, Udavi and Adi Irkala, Urubella Ulda, Udavi, Yedir Parth, Avula, Sayam Udiyama, and Yamande, Avul Nambi, Namavarada, the Pui, Avukita, Udavi, Yedir Parth, Ninta Nerthler, Avuka Namakudavi Sayama, Pala Nair and Allah Yema Chipatirkala. Apudiaga, Pala Kari, and the Madidakalai Nadi Senshu, Matta Kari, and Nambi, in the Nala and a Kuyabur, Idanali or a Valki, Uyurum. அந்த நபரனால் என்னுடைய வாழ்க்கை உயரும் என்று சொல்லி பல நபர்களையோ பல காரியங்களையோ நம்பி இவ்வளவு நாட்கள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மளை படைத்து உருவாக்கி வழி நடத்தி கொண்டிருக்கிற தேவனால் மாத்திரமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும், எப்பொழுது நடக்க வேண்டும் அனைத்தையும் நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழ்த்தினவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகையினால நாம மனிதர்களை தேடி செல்லாம மற்ற காரியங்களை நம்பி நாம் செல்லாம நம்மளை படைத்த தேவனிடம் நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்க்கிற காரியம் எந்த காரியத்துல தோல்வியுற்று இருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் தேவன் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியை தர ஆயத்தமாக இருக்கிறார். மனிதர்களையும் மற்ற காரியங்களையும் நம்பி நம்முடைய வாழ்க்கையின் உயர்வை நாம் நிர்ணயிக்க கூடாது. அப்ப மற்ற எதை நம்பி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சகாயம் கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கையில் உதவி கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி உயரும் என்று நீங்கள் கேள்வியோடு இருப்பீர்கள். ஆகவே இந்த கேள்விக்கான பதில் இந்த நாள் தியானமாக இருக்க போகிறது. ஆகவே நமக்கு சகாயம் எங்கிருந்து வரும், எப்படி வரும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இந்த தியானத்தை முழுமையாக கேளுங்கள். நிச்சயமாக தேவனிடமிருந்து நீங்கள் சகாயத்தை பெற்றுக் கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக தேவன் உயர்த்தி மகிமைப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே என்னோடு கூட சேர்ந்து ஒரு வசனத்தை கூட நாம் எடுத்து அந்த வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோட என்ன பேசுகிறார் என்று நாம் பார்க்கலாம். 25வது சங்கீதம் 5வது வசனத்துல இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும், நீரே என் இரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் தோல்வி ஏற்படுதோ, எப்பெல்லாம் கஷ்டம் ஏற்படுதோ, எப்பெல்லாம் துன்பம் ஏற்படுதோ, அப்ப மாத்திரம் நம்ம தேவனை தேடாம, அப்ப மாத்திரம் நமக்கு கடவுள் முக்கியமா தெரியாம, எல்லா நேரங்களிலும் நமக்கு தோல்வி ஏற்றாலும் வெற்றி கிடைத்தாலும் சந்தோஷம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் நம் தேவனை நோக்கி பார்ப்பதுல நமக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு மணி நேரங்களிலும் ஒவ்வொரு நிமிடமும் தேவனை நினைத்து நினைத்து நாம் வாழுவதில் தவறிவிடக்கூடாது. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் நம்மளோடு இருக்கிறாரா, நம்மளுடன் தேவன் பேசுகிறாரா என்று ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்ம சோதித்து பார்க்கிறது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் நடக்க தெரியாத ஒரு பிள்ளையோட நன்றாக நடக்க தெரிந்து எல்லா விதமான பாதைகளிலும் நேர்த்தியாக நடக்க தெரிந்த ஒரு தாயாலையும் ஒரு தகப்பனாலையும் தான் அந்த பிள்ளையை நேர்த்தியாக நடக்க செய்ய முடியும். ஆகவே நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை கரடுகள் வந்தாலும், எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை சந்தோஷம் வந்தாலும் நேர்த்தியாய் வாழ்ந்து சென்ற இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை நேர்த்தியாக செம்மையாக வெற்றி உள்ளதாக எல்லாவற்றையிலும் மேற்கொள்ள முடிய கூடியதாக நம்முடைய வாழ்க்கை அமையும். ஆகவே இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறபடி உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இதே போல நாமளும் தேவனுக்காக காத்திருக்கிறதற்கு முன் வருவோம். மனிதர்களுக்காகவோ மற்ற காரியங்களுக்காகவோ காத்திருந்து இத்தனை காலங்களும் நம்ம வேஸ்ட் ஆக்கினது பிரயோஜனம் இல்லாமல் செலவழித்தது போதும். ஆகவே இனி இருக்கிற காலமாவது இனி இருக்கிற நேரமாவது தேவனுக்காக காத்திருங்கள். நிச்சயமாக உங்களுடைய காத்திருத்ததற்கு ஏற்ற பலனை தேவன் கொண்டு வருவார். 121 சங்கீதம் 1:2 வசனங்களில் சொல்லியிருக்கிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி. ஆகவே நமக்கு ஒத்தாசை எங்கிருந்து வரும், தேவனிடத்துல தான் வரும். ஆகவே அவரிடம் நோக்கி நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களும் செய்வதற்கு முன்பாக தேவனை நோக்கி நம் ஒரு நிமிடம் பார்த்து அவரை நோக்கி எனக்கு ஒத்தாசை கொடுக்க ஆண்டவரே நம்ம சொல்லி அந்த காரியத்தை செய்யும் போது நிச்சயமாக தேவன் அதை நேர்த்தியாக நம்மளுக்கு அமைத்து கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அப்படி தேவனை நோக்கி பார்க்கும் போது 2 வசனத்தில் எப்படியாக சொல்லியிருக்கிறது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று இந்த சங்கீதக்காரன் நம்பிக்கையோடு எழுதியிருக்கிறார். அவன் நம்பிக்கைப்படியே தேவனிடத்திலிருந்து ஒத்தாசையும் வந்தது.
ஆகவே நாமளும் தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது, ஒத்தாசை வரும் பர்வதமாகிய அவரை நோக்கி நாம் பார்க்கும் போது, நிச்சயமாக இந்த சங்கீதக்காரனுக்கு கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை கிடைத்தது போல உங்களுக்கும் எனக்கும் கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாக ஒத்தாசை கிடைக்கும். உபாகமம் 33:29 வசனத்தில் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக தேவன் இருப்பார் என்று. ஆகவே நமக்கு சகாயம் செய்யும் கேடகமும் நமக்கு மகிமை கொடுக்கும்படியாய் அப்படிப்பட்ட மகிமையுடைய பட்டயங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட பட்டயத்தை உடைய அப்படிப்பட்ட சகாயம் செய்யும் கேடகத்தை நாம் பற்றி கொள்ளும்போது, நாம் நோக்கி பார்க்கும்போது, சகாயம் செய்யும் கேடமாக மகிமை பொருந்திய பட்டயமாக தேவன் நிச்சயமாக உங்களோடும் என்னோடும் இருப்பார். 10:14, 30:10, 54:4 கடவுள் உதவி செய்பவர் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்மளுடைய கடவுள் உதவி செய்கிறவராக எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் தேவனை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருத்தருக்கும் தேவன் உதவி செய்கிறவராக இருக்கிறார். இதை கூட ரோமர் 16:9, 13:6 போடப்பட்டிருக்கிறது. தேவன் எல்லா நேரங்களிலும் எல்லா சமயங்களிலும் எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் உதவி செய்கிறவராக உங்களுக்காகவும் எனக்காகவும் வருவார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது, நீங்களும் நானும் வேண்டி காத்து கொண்டிருக்கிற மனிதர்களை நம்பி நமக்கு கிடைக்காம போன மற்ற காரியங்களை நம்பி நாம் செய்ய முற்பட்டு தோல்வியுற்று போன அத்தனை காரியங்களும் தேவனால் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்படும். இதை கூட சங்கீதம் 62:1-5 வசனங்களில் நாம் பார்க்க முடிகிறது. ஆத்மா தேவனையே நோக்கி பார்க்கும் போது அவர் நாம் நம்புகிறது அவராலே கொடுக்கப்படும் என்று இந்த வீர வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனை நம்பி நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும் போது, அவரை நம்பி அத்தனையும் தேவனிடம் ஒப்பு கொடுக்கும் போது, நிச்சயமாக நீங்கள் நம்புவது, நீங்கள் தேவனை நம்பி அவரிடம் எந்த காரியத்தை ஒப்பு கொடுத்தீர்களோ, எந்த சூழலை ஒப்பு கொடுத்தீர்களோ, உங்கள் வாழ்க்கையை எப்படியாக தேவனிடம் ஒப்பு கொடுத்தீர்களோ, நீங்கள் வேண்டி எப்படியெல்லாம் கேட்டீர்களோ, அப்படியெல்லாம் தேவன் நிச்சயமாக உங்களுக்காகவும் எனக்காகவும் கொடுக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் வேண்டி கேட்பது அவராலே உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்து சேரும். 123:2 வசனத்தில் இப்படியாக போடப்பட்டிருக்கிறது, இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், நீங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் நீங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது என்று இந்த சங்கீதக்காரன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்படி அவரை தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெற்றுக் கொள்ளும் வரை தேவனை நோக்கி பார்த்து அத்தனை காரியத்தையும் சளைத்து போகாமல் மறுபடியும் வேண்டி காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது தேவனிடமிருந்து அவர் என்னவெல்லாம் கேட்டாரோ அத்தனை காரியத்தையும் தேவன் அவராலே வாய்க்க பண்ணுகிறார். ஆகவே இந்த சங்கீதக்காரன் எப்படி அவருடைய கஷ்ட நேரத்திலும் துன்பத்தின் மத்தியிலும் எல்லா கண்ணீரின் மத்தியிலும் தேவன் எனக்கு கொடுக்கும் வரை அவருடைய சமூகத்தில் நான் காத்திருந்து தேவனுடைய கையினால் நான் வாங்கி கொள்வேன் என்று தாவீது எப்படியாக காத்திருந்தாரோ, அதே போல நீங்களும் நானும் தேவன் அவராலே வாய்க்கப்படும் வரை அவருடைய சமூகத்தில் காத்திருப்போம். நம்ம காத்திருந்து பெற்றுக் கொண்டோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் அது நிரந்தரமாக நிலையானதாக மற்றும் நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவசர அவசரமாக எந்த முடிவும் எடுக்காம தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிங்க. இந்த செய்கிற காரியம் தேவனுக்கு சித்தமானதா, என்னுடைய வாழ்க்கையில் தேவன் தான் இந்த காரியத்தை அனுமதித்திருக்காரா என்று அனைத்து காரியத்தையும் தேவனிடம் அனுமதி கேட்டு அவரால் வருகிறதா என்று ஆலோசித்து அதை சோதித்து பார்த்து அந்த காரியத்தை நீங்க செயல்பட ஆரம்பியுங்கள். அப்படி தேவனால் உண்டாகிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற நபர்களுக்கும் ஆசீர்வாதம் உள்ளதாக சந்தோஷம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்பது சந்தேகமில்லை. ஆகவே இது கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் பொறுமையாக தேவனுடைய சமூகத்தில காத்திருந்து பெற்றுக் கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாக நீங்கள் காத்திருக்கிற அத்தனை காத்திருப்பதற்கும் நீங்கள் வடித்த அத்தனை கண்ணீருக்கும் தேவன் நிச்சயமாக பலனை வைத்திருக்கிறார். அந்த பலன் நிரந்தரமானதாக ஆசீர்வாதமானதாக மற்றும் நிலையானதாக இருக்கும். ஆகவே சகாயம் செய்யும் தேவனை நோக்கி நீங்கள் பாருங்கள். அவர் நிச்சயமாக உங்களுக்கு அப்படியாகவே விளங்குவார். இந்த நாளிலும் கூட தேவனிடம் எப்படி நான் ஒத்தாசை கேட்பது, எப்படி தேவனுக்கு உதவி செய்வார் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், நமக்கு உலகத்தில் தேவைப்படுகிற உதவி, ஒத்தாசை, சகாயம் எல்லா காரியத்தையும்
கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள ஒரே நபர் நம் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே இந்த நாளிலும் கூட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவரும் நமக்கு உதவி, ஒத்தாசி, சகாயம், மகிமை, ஆசிர்வாதம், புகழ், செல்வம் என்னவெல்லாம் வேண்டுமோ அனைத்து காரியத்தையும் சகாயம் செய்யும் கேடகமாக இருக்கிற உங்கள் தேவனையே நோக்கி பாருங்கள். நிச்சயமாக தேவன் நீங்கள் நோக்கி பார்க்கிற, காத்திருக்கிற அத்தனை வேண்டுதலுக்கும் நிச்சயம் தேவன் உங்களுக்கு பலன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த நம்பிக்கையோட தொடர்ந்து தேவனை நோக்கி உங்களுடைய கண்களை ஏறிடுங்கள். நிச்சயம் தேவன் உடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்தை, உயர்வை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உங்களுக்கு சகாயம் செய்யும் கேடமாக தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் வருவாராக. தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென்.